வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி முதல் முறையாக கோப்பையை வென்றுள்ளது ஆப்பிரிக்காவின் பார்டெஸ்ட்ரோம் நகரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதின டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் எண்பத்தி எட்டு ரன்களும் திலக் வர்மா மு ரன்கள் எடுத்தன பின்னர் நூற்று எழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் நாற்பத்தொரு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது பின்னர் மழை நின்றதும் டக்வத் லூயிஸ் முறைப்படி பங்களாதேஷ் அணி நாற்பத்தி ஆறு ஓவரில் 170 எழுபது ரன் எடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக தொடக்க வீரர் பர்வேஸ் ஹுசேன் நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தார் கேப்டன் அக்பர் அலி நாற்பத்தி மூன்று ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இந்த வெற்றியின் மூலம் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு நுழைந்த பங்களாதேஷ் அணி உலகக்கோப்பையை வென்றது